ஹாய், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம இன்னைக்கு கழுத்து தைக்க போகிறோம். கழுத்து வந்து நம்ம இன்னைக்கு தைக்க போகிறோம். கழுத்து வந்துன்னா கிராஸ் பீஸு. பல முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், இங்கே பாருங்கள், கிராஸ் பீஸு இப்படி வருதா. இதில் வந்து நம்ம 3/4 இன்ச் 1 இன்ச் இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கணும், 3/4 இன்ச் 1 இன்ச் இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துகிட்டு இப்படி மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்படி இங்கே பாருங்கள், கிராஸாக இப்படி ஒரே ஈவோனா இப்படி கட் பண்ணோம். கட் பண்ணிட்டோமா, இங்கே ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் இந்த இடம் குறைச்சிக்கங்க, இந்த சைடும் ஷார்ப்பாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நான் நிறையா வெட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போது இந்த வெட்டி கட் பண்ணத அழகாக ரெண்டாக பிரிச்சுட்டு அப்படி இப்படி எனக்கு ஆப்போசிட் சைடாக இப்படி இணைக்கும் போது இந்த மாதிரி வி ஷேப் வரணும் இந்த துணியில். அப்போ தான் இந்த கிராஸ் பீஸு கரெக்டாக இணைக்கிறோன்னு அர்த்தம். பார்த்துக்கிட்டிங்களா, இப்போ இன்னொன்று வைக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும் இந்த பீஸு. இப்போ நான் ஒன்று இணைச்சிருக்கேன், அதை பாருங்கள். இணைச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி தான். இப்போ இதை வச்சு நம்ம அழகாக இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் இப்படி இணைச்சிக்கணும். அப்படி இணைச்ச பிறகு கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நுனி கொஞ்சம் கட் பண்ணணும். இப்படி பெரட்டி இந்த பாருங்கள், தச்ச பிறகு இப்படி கொஞ்சம் நம்ம கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், அப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், திருப்பி பார்த்தோம்னா ஒரு கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த பீஸை நல்ல பக்கம் போட்டாச்சு. இந்த பீஸை இந்த பீஸை இப்போ நம்ம வச்சு இணைக்கணும். இங்கே பாருங்கள், ஒரே சேமாக இருக்குது. இது வரல, இந்த சைடு இந்த பீஸும் வரல. இன்னொரு பீஸு நம்ம செட் பண்ணணும். இந்த இந்த பீஸ் கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், வி ஷேப் வருது பாருங்கள். இந்த பீஸை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ரொம்ப வேர்த்துச்சுன்னா நம்ம வந்து பாருங்கள், காய்ஸ் இங்கே பாருங்கள், வி ஷேப் போகிற மாதிரி. சிலது வரலன்னா நம்ம வி ஷேப்பாக வெட்டிக்கணும், கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நல்ல பக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள். வி ஷேப் வருது பாருங்கள். எந்த சூழ்நிலையிலையும் வி ஷேப் வந்தால் தான் இது தைக்க வரும் பாருங்கள். இப்போ எல்லா பீஸையும் நம்ம இணைச்சிட்டோம். இங்கே பாருங்கள், காய்ஸ் இங்கே பாருங்கள், அழகாக இணைச்சிட்டோம் பாருங்கள். எல்லாம் ஒரே சைடு இணைச்சிருக்கோம் பாருங்கள். இதுதான் கிராஸ் பீஸு. இப்போ தெளிவாக இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன் நான். இவ்வளோ நாள் சரியாக காட்டலன்னு நீங்கள் பார்க்கல, சரியாக தெரியலன்னு இருக்கீங்க. அதனால் இன்றைக்கி பாருங்கள், நான் ஃபுல்லாக கரெக்டாக பாருங்கள், தெளிவாக காட்டுறேன். எல்லாருமே நானும் பல இதே பார்த்துட்டேன். அறக்க பறக்க செய்கிறாங்க, பொஸ்கு பொஸ்குன்னு. இங்கே பாருங்கள், இப்படி பொறுமையாக காட்டியிருக்கேன். இப்போது இந்த பீஸு திருப்புனா எல்லாமே நல்ல பக்கமாக வரணும். இங்கே பாருங்கள், ஓகே. இப்போ கிராஸ் பீஸ் ரெடி. இப்போ இந்த கழுத்து நம்ம ரெடியாக வச்சிட்டோம். போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ரெடி பண்ணமே அதே ப்ளவுஸ் தான். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கழுத்து மட்டும்தான் ரெடி பண்ண போகிறோம். இப்படி கழுத்து ரெடி பண்ணும்போது இன்னொரு வாட்டி ஊக்குப்பட்டி ஐப்பட்டியும் மேலே வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் காய்ஸ், கொஞ்சம் பெருசாக இருக்குது இது. அப்போது இன்னும் கொஞ்சம் இதை நம்ம அழகாக கட் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் கழுத்து தைக்கணும். இங்கே பாருங்கள், ஓகே. இப்போ நம்ம கழுத்து தைக்கலாம், வாங்க. இங்கே பாருங்கள், மிஷினில் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், பாருங்கள், எஜ்ஜில் வச்சு பாருங்கள், பாருங்கள், இந்த கையில் இப்படி பிடிச்சிக்கணும். காய்ஸ், ப்ளவுஸை நல்ல பக்கம் வைக்கணும். இந்த பீஸை வந்து நல்ல பக்கத்துலேயும் நல்ல பக்கத்தை ஒட்ட வச்சுட்டு மேலே கெட்ட பக்கம் தெரியணும். அப்போ தான் திருப்பினா நமக்கு நல்ல பக்கம் கிடைக்கும். பாருங்கள், இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க. பாருங்கள், அப்படி தைக்கையில் இந்த ஷோல்டர் இணைச்சிருக்கோம் பாருங்கள், அது முதுகு சைடு வரணும். இப்படி முதுகு சைடு வந்து அதை திருப்பி விட்டுறணும். இப்போ பாருங்கள், பாருங்கள்,
பொறுமையா மூணு மூணு இன்ச்சா பாயிண்ட் பாயிண்டா தைச்சாதான் கழுத்து நல்லா தைக்க முடியும். டெய்லருங்கெல்லாம் பாஸ்டா செய்கிறாங்க, நீங்கள் செஞ்சீங்கன்னா வராது. அவங்கெல்லாம் 20 வருஷம் சர்வீஸு. இங்கே பாருங்கள், கற்றுக்கிறவங்களாம் ஒரு இன்ச்சாக தைக்கணும். பாருங்கள், இப்போது இந்த ஷோல்டர் வந்துருச்சு பாருங்கள், இதை பின்னாடி தள்ளி விட்டுட்டேன். இது முன்பகுதி, இந்த ஜாயிண்ட் வரக்கூடாது. முதுகு சைடு இப்படி போயிடணும், தள்ளி விட்டு. ஆ, காய்ஸ் ஃபுல்லாக நம்ம கழுத்து தைச்சிட்டோம். இங்கே பாருங்கள், அப்படி வெட்டிட்டு இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கழுத்து இணைச்சிட்டோம். இப்போது கழுத்து இணைச்சதை இப்படி ரவுண்டாக ஒரு இடத்துல அர்க்காத் பண்ணி விடணும். இங்கே பாருங்கள், இப்படி வெட்டி விடணும், லைட்டாக க்ராஸாக வெட்டி விடணும். ஒரு மூணு இடத்துல வெட்டுங்க. இங்கே பாருங்கள், அதே போல் பிரிண்ட்லேயும் வெட்டி விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த பிரிண்டில் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, மூணு இடத்துல இந்த இடத்துலையும் கழுத்தில் வெட்டி விடணும். ஓகேங்களா? இது நல்லா தெரியல. ஆ, மூணு இடத்துல வெட்டி விடணும். அதே மாதிரி முதுகு சைடு பாருங்கள். இதெல்லாம் செய்யாமல் கழுத்து வரவே வராது காய்ஸ். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த முதுகில் கூட இப்படி வெட்டி விடணும். அப்படி க்ராஸாக வெட்டி விடணும். ரொம்ப பொறுமையாக, அதெல்லாம் யாரும் காட்டுல, நானும் பல டிவியில் பார்த்துட்டேன். இதெல்லாம் வந்து டெய்லருங்க செய்கிற வேலை, அவ்வளோதான். இப்போ வச்சிட்டோம், இப்போ நம்ம கழுத்து தைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இணைச்சதை இப்போ நம்ம தைக்க போகிறோம் மடித்து. இங்கே பாருங்கள், இந்த பிசுறு மேலே வந்துடணும். இந்த துணியை போடா நீனு, மேலே கூட கொஞ்சம் தூக்கி இல்லை, இருட்டு, அந்த லைட்டோட இருட்டு உழுவுது, அதனால தான் எழுந்திரிச்சு வந்தேன். ஆ, இந்த பிசுற மேல உள்ள துணியை இப்படி மூடிடணும். மூடிட்டு இப்படி 1/2 இன்ச் இங்க பாருங்க, இப்படி 1/2 இன்ச் வச்சு இந்த ஓரத்துல தையல் போடணும். சூப்பரா, இந்த ஓரத்துல தையல் போடணும். இங்க பாருங்க, இங்கே பாருங்க, இந்த இடத்த இப்படி பண்ணி விட்டுட்டு இதை மூடணும். மூடி இங்கே பாருங்க, அழகாக இப்படி பிடிச்சிக்கணும். சூப்பராக பிடிச்சிட்டோமா? இங்கே பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேணாம், அப்படி மேலே தள்ளி விட்டு இப்படி மூடணும். முடிக்கும் போது மடிச்சிடக்கூடாது. இப்படி இந்த பீஸ் நேராகவே இருக்கணும். எம்மிங் பண்ணும்போது தான் மடிக்கணும். இங்கே பாருங்கள் காய், இந்த பிசுரை உள்ளே விட்டு அழகாக இதை மூடிடணும். மூடி இடிக்குதுடா, காய்ஸ் இங்கே பாருங்கள், எண்டு வரலையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்படி கட் பண்ணும்போது ப்ளவுஸை கட் பண்ணிடுவீங்க, அதை பார்த்து கவனமாக இப்படி பண்ணணும், பொறுமையாக. இப்போ கட் பண்ணிட்டோமா? இங்கே பாருங்கள், நம்ம தைச்சதை என்ன ஒரு அழகு. ஏனோ தானே வேலை செய்யக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, கழுத்து
தச்சு இப்படி போட்டால் ஃப்ளாட்டாக கிடக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம உள் பீஸையும் கட் பண்ணிட்டோம். அழகாக இப்போ மடித்து வச்சு எம்மிங் வந்து நான் அடுத்த வீடியோவில் இது எம்மிங் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி எம்மிங் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், தேங்க்யூ.